ஓம் நமோ நாராயணாய் இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன் இன்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு சனிக்கிழமை முடிய உள்ள வார ராசி பலன்களை பார்ப்போம் ஆனால் நம்ம துவக்கத்திலேயே நல்ல பல சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட அது நிறைய கருத்துக்களோட நாம் எல்லாரும் பகிர்ந்துப்போம் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தைரியமான பெண்களோட ஜாதக அம்சம் எப்படி இருக்கும் சில பேர் ஐஏஎஸ்ஸாக இருக்கா ஐஸ்பி ஐபிஎஸ்ஸாக இருக்கா இவாளுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன அந்த தைரிய ஸ்தானம் எப்படிப்பட்டதுங்கிறத பார்க்குறச்ச நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் உட்காந்துருந்து கேதுவோட சம்பந்தம் உண்டாயிருக்கும் சில பேருடைய ஜாதகத்தில் சில பேர்த்தோட அம்சத்தில் வந்து பார்த்தாக்க கீர்த்தி யோகத்தில் இருக்கும் அட்டமஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கும் அவள் எதுக்குமே பயப்பட மாட்டான் மனசு அவ்வளோ தைரியமாக இருக்கும் சண்டை போட மாட்டா அதே நேரத்தில் சாதுரியமாக இருப்போம் வாக்குஸ்தானம் இருக்கும் எப்போவுமே லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் மூணாம் இடம் ஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த அஞ்சு ஸ்தானத்துக்குள்ளேயும் நாலு ஸ்தானம் நல்ல விசேஷமாக இருந்துச்சுனால் அவள் எப்போவுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் மற்றவாளுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தோடும் உள்ள ஜாதகமாக இருப்பாள் சரி இந்த வார துவக்கத்தில் மேசராசியை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே வார துவக்கமே நன்னாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் சர்வாணி யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நவமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் வாரம் துவக்கம் பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார் எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்லை எல்லாரும் தரணியாண்டா யார் தான் அவளுக்கு கீழே இருக்கிறது ஆகையினால நம்மளுடைய பூர்வ புண்ணியப்படி விதிப்படி தான் எல்லாமே நடக்கிறது சந்திரனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால குறிப்பாக பெண்களுக்கு மனோதைரியம் அதிகமாக உடைய வாரம் இது செவ்வாயுடைய சுழற்சி நன்னாக இருக்குது சொந்த வீடு மனை நிலம்லாம் வாங்கலாம் சொந்தமாக வீடெல்லாம் வாங்கிக்கலாம் ராகுடைய பலம் ரொம்ப நன்னா இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் கடன் உபாதைகள்லாம் தீந்து போய் புதுசாக நம்ம மற்ற வாழ்க்கை ஏதாவது கேட்டு வாங்கிக்கலாம் கேட்டாத இடத்துல கேட்டது நமக்கு கிடைச்சின்னு இருக்கும் சில பேர் பேங்க்கில் லோன் போட்டிருப்பாள் லோன் வரலையேனு லேட் பண்ணிட்டு லேட் ஆதான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாள் அந்த நேரத்தில் சட்டுன்னு வந்து கதவு தட்டுவாள் வாங்கியும் உங்களை லோன் சேங்ஷனாக எடுத்துன்னு சொல்லுவாள் இந்த மாதிரி மனசு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த வாரம் நடக்கும் புதனுடைய சார அம்சம் நல்லாயிருக்கு குழந்தைகள்லாம் கல்வியில் நல்லா மேன்மையார் மேன்மையா இருப்பா குருவுடைய அம்சம் நல்லாயிருக்கு குருவுடைய அம்சம் நல்லா இருக்கிறதுனால குருவுடைய சாரபலமும் நல்லா இருக்குது காரணம் வந்து குரு வாக்குஸ்தானத்தில் இருந்தாலும் கூட மெல்ல மெல்ல நகர்ந்து ரெண்டரை பகுதிக்கு போயிட்டா இருபத்தி எட்டு அஞ்சில் மூணாம் இடத்துக்கு போக அதுக்கு முன்னாடியும் சில நல்ல காரியங்களை செய்து தான் போவாள் கொடுக்கல் வாங்கல் மட்டுமில்லாது அதை வரன்லாம் வீடு தேடி வரும் பொண்ணு இருந்தால் புல்லாத்துக்காரன் வந்து பேசி முடிப்பா நிச்சயதார்த்தமாக சட்டு சட்டு நடந்துடும் இப்படி சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கக்கூடிய வாரம் இது நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி நாலு சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கமே சேகர யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லைனாலும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி வண்டியை ஓட்டலாம் மூணு நாள் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் மூணு நாள் தான் அப்புறம் மெல்ல 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 மற்ற நாலு நாளும் போகிறது தெரியாது இன்றைக்கி ஞாயிறு நாளைக்கு திங்க நால மறுநாள் செவ்வாய் காரணம் என்னென்னா தன்மையோட வாரத்தை ஓட்டணும் பார்த்தாலாம் தாய்கள்லாம் பார்த்ததுனா தாயார் வந்து குழந்தைகளை வளர்க்குறச்ச மழை தள்ளி குழந்தையை வளர்ப்பா எவ்வளோ சகிப்புத்தன்மை அந்த தாயாருடைய உள்ளத்தில் இதெல்லாம் ஒவ்வொரு அதாவது பிள்ளைகளும் நினச்சி பார்க்கணும் ஒவ்வொரு பொண்ணுகளும் நினச்சி பார்க்கணும் நம்ம அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறா நம்ம அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறா இதெல்லாம் மனசுக்குள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்தால் அந்த குடும்பம் எப்போவும் பிட்சமாக இருக்கும் குழந்தைகள் வந்து தவறு பண்ண மாட்டா அப்போ ஒன்பது கிரகத்தில் நமக்கு நாலு கிரகங்கள் சாதகம் இல்லை அதுவும் முக்கியமான கிரகங்கள் சாதகம் இல்லை குரு பகவான் சாதகம் இல்லை சனி பகவான் சாதகம் இல்லை சுக்கரனுடைய பலம் நன்னா இல்லை சூரியனுடைய பலம் நன்னா இல்லை இப்படி இந்த தடுமாற்றமான நிலைகள்லாம் நமக்கு இருந்துட்டு சூரியனுடைய சக்தி குறைஞ்சதுனால வார்த்தையில் உஷ்ணம் செவ்வாயுடைய பலம் குறைஞ்சதுனால கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் தன்னால் தேடி வரும் சும்மா நடந்து போயின்றே இருந்தால் இவங்க கூட எது வர்றவா என்ன பண்ணுவா இப்போ நடந்து போயிட்டே இருந்தாலும் கூட எது வர்றவா நம்மளை வந்து வம்பு பண்ணுவோம் இப்படிலாம் சில சில சங்கடங்கள்லாம் வரத்தான் செய்யும் இருந்தாலும் பகவான் இருக்கா பிரார்த்தனை பண்ணுங்கோ நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மட்டுமே உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் இரண்டு ஓம் நமோ நாராயணாய் மிதனராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கமே பூதாதி யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது நவமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் யோகமான வாரம்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது எது அதிமுக்கியமான கிரகமோ அது நமக்கு பக்கபலமாக இருக்கிறது குறிப்பாக சந்திரனுடைய சுழற்சி இருக்குது பெண்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு போகிறவரெல்லாம் நல்லா தைரியமாக போயிட்டு வரலாம் ராகு சம்பந்தம் இருக்குது கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே நேரத்தில் சனியுடைய பலமும் செவ்வாயுடைய ஆதிக்க பலமும் நன்னாக இருக்கிறதுனால அதாவது நிலங்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் நில பலன்கள் சில பேர் பார்த்தா பேசி வச்சுருப்பா சட்டினு சமயத்தில் பணம் கிடச்சிருக்காது இந்த வாரம் கிடச்சி போயிரும் ஓடி போய் வாங்கி உள்ளான் வரன்கள்லாம் தன்னால் தேடி வருவாள் பொண்ணாத்தில் வந்து பிள்ளையாத்துக்கார பாப்பா இவாளுக்கு அவாளுக்கு சம்பந்தம் பிடிச்சி போயிடும் பிடிச்சி போனோன்னே உடனே கல்யாண ஆகிடும் அந்த மாதிரிலாம் எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாரம் இது குழந்த பாக்கியத்துக்கும் உகந்த வாரம் இது அரசு வேம்பனன்னா சுத்துங்க நூற்றி எட்டு தடவை குழந்தை இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது நம்ம பக்தி பிரார்த்தனைனால குழந்த பாக்கியத்தை அடையலாம் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி நான்கு சதவீதம் நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் இரண்டு கடகராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கமே ரொம்ப விசேஷமாக இருக்கிறது சர்வசித்தி யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது ரொம்ப விசேஷந்தான் நவமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் எதிர்பாராத நன்மைகள் குதூகலமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா வெளியூர்லாம் போகலாம் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் விருந்து உபச்சாரங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் செவ்வாயுடைய பலம் நன்னா இருக்கிறதுனால செவ்வாயுடைய பலம் மட்டும் நன்னா இருக்கிறது மட்டும் இல்லை செவ்வாய்க்கு ஆதிக்க பலம் இருக்கிறது ஆதித்ய பலம் இருக்கிறது பக்க பலம் இருக்கிறது ஸ்திரபலம் இருக்கிறது யோக பலம் இருக்கிறது நிதகான பலம் இருக்கிறது இப்படி செவ்வாயுடைய பலம் எல்லாமே நமக்கு சேரும் பொழுது அவன் நிலச்சுவான் தாராக இருப்பான் இளமையிலேயே செல்வந்தனாக இருப்பான் அதுபோல் நமக்கு இந்த வாரம் எதிர்பாராத நன்மைகள் நமக்கு கூடி வரக்கூடிய நேரம் இது காலம் இது சந்திரனுடைய சுழற்சி பெண்களுக்கு மனோ தைரியத்தை கொடுக்கும் குருவுடைய சுழற்சி குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் செவ்வாயும் குருவும் நல்லா இருந்துட்டாலே அதாவது வந்து சந்திரமங்கல யோகம் சூரிய கிரகாதி யோகம் சூரியனுடைய சக்தி நல்லா இருக்கிறதுனால அதாவது சில பேர் கண்ணெல்லாம் சில பேருக்கு அப்படியே மங்களாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கண்ணெல்லாம் பளிச்சுன்னு தெரியும் பெரியவர்களுக்கெல்லாம் வயசான ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ள வாழ்க்கெலாம் நல்ல ஒரு உகந்த வாரம் இது நல்லா துள்ளி குளித்து எழுந்திரிப்பா ஆனால் துள்ளி குதிச்சு எப்படி எழுந்திருப்பா சில பேர் முட்டு வலி கைவழி காலுவலின்னு சில பேர் படுத்துன்ருப்பா இந்த வாரம் நல்ல ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய வாரம் இது பெரிய வாரலாம் நல்லா சௌக்கியமாக இருப்பா இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி நான்கு சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் மூன்று ஓம் நமோ கொண்டிருப்பது உங்கள் சிம்மராசி என்பர்களே இந்த வாரம் துவக்கம் தேமன யோகத்தில் நவமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் சூரியனுடைய சாரபலமும் செவ்வாயுடைய சக்தியும் குருவுடைய ஆதிக்க பலமும் புதனுடைய ஸ்திரபலமும் எல்லாம் ஒன்று கூடி ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் தங்கு தடையில்லாமல் தெல்ல தெளிவாக உள்ளங்கையில் நெல்லிக்கணி கிடைத்தது போல் உங்களுக்கு அப்படி ஒரு சௌக்கியமான வாரம் இது பேச்சிலேயே காரியங்களை சில பேர் சித்தி பண்ணிடுவாள் சில பேர் அதாவது ஆற்றுல கொண்டே காரியங்களை சித்தி பண்ணிவிடுவான் இப்படி எல்லாமே சௌக்கியமாக இருக்கும் குடும்பத்தில் வந்து அந்யோனியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் ஒரு நாளாக சண்டை போட்டுக்கிட்டே இருந்துருப்பாள் இப்போ வந்து நல்லா ஒன்று கூடுவான் அது போல் வந்து நல்ல ஒரு சௌக்கியமான வாரம் இது எப்போவுமே கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் அந்த அந்யோனியத்தில் தான் பதிபத்தினி யோகமே ஆரம்பிக்கிறது இந்த வாரம் எல்லாமே சௌக்கியமாக இருக்கும் குழந்தைகள்லாம் புதனுடைய சாரபலம் நன்னாக இருக்கிறதுனால சொன்ன பேச்சே கேட்பா நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஆறு ஓம் நமோ நாராயணாய் கன்னியாராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கமே குஞ்சலா யோகத்தில் நவமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி வாரம் துவக்கமே நல்லாயிருக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளை திங்க நாளை மறுநாள் செவ்வாய் புதன் இப்படி நாலு நாளும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் மற்ற மூணு நாள் எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தாலும் கூட பாதிப்பு ஒன்றும் வராது கவனமாக இருக்குன்னா பாதிப்பு நமக்கா பாதிப்பு ஒன்றும் இல்லை பட் புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கலாம் சில பேர் ரொம்ப நாளாக பழைய காரை வச்சுருப்பா பழைய பைக் வச்சுருப்பாள் அந்த பா வண்டி வாகனங்கள்லாம் நம்ம புதுசாக வாங்கிறதுக்கு உண்டான யோகங்கள்லாம் நமக்கு வரப்போகிறது அதே நிலையில் குழந்தைகளுக்கு இந்த கன்னியாராசியில் பிறந்தவாள்லாம் குழந்தைகளுக்கு வந்து வயசு ஆகிறதுக்குள்ளாகவே இந்த வண்டி வாகனங்கள்லாம் தர வேண்டாம் இது அடியேன் பிரார்த்தனை காரணம் என்னென்னு கேட்டால் எல்லாமே ஒரு மெச்சூரிட்டி ஆனதுக்கு பிறகு தான் அந்த குழந்தையால் அதை பயன்படுத்த முடியும் அதனால் எதை எப்போது காலம் வரும்போது தான் நம்ம செய்யணுமே தவிர காலத்தோடு செய்வது சாலை சிறந்தது அந்த காலத்தோடு தான் நம்ம எல்லாமே நடக்கணும் எல்லாமே நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது சந்திரனுடைய பலம் நன்னா இருக்குது பெண்களுக்கு குறிப்பாக தைரியம் கிடைக்கும் செவ்வாயுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்குது ஸ்திர பலம் நல்லா இருக்கிறது வீடு மனை யோகங்கள்லாம் அவங்களுக்கு உண்டாகும் அதே நேரத்தில் புதனுடைய சார பலம் குழந்தைகள்லாம் கல்வியில் நல்ல மேன்மை பெறுவார்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போய்ட்டு வரலாம் காரணம் ராகு தனஸ்தானத்தில் வாக்கில் இருந்தாலும் கூட குருவுடைய பலம் நன்னா இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணங்கள்லாம் கிடைக்கும் நமக்கு அதே நேரத்தில் உறவு முறைகள்லாம் ரொம்ப இணக்கமாக இருப்பா அப்போது பொண்ணை பாப்பா மாப்பிள்ளையை பாப்பா சம்பந்தம் உண்டாகும் அப்போ வரன்கள்லாம் தன்னால் தேடி வந்துடுவா வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான வாரம் இது அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு ஸ்திரமான வாரம் இது இப்படி எல்லாமே நல்லா ஒன்று கூடி ஒரு மகிழ்ச்சியான ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான வாரம்னு சொல்லலாம் நூறு சதவீதத்துக்கு எண்பத்தி ஆறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் எட்டு துலாராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கமே சற்புத யோகத்தில் நவமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது பரவாயில்ல சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் எல்லா காரியங்களும் சித்தியாக கூடிய காலம் தான் இருந்தாலும் இந்த வாரம் துவக்கமும் முடிவும் ஆரம்பமும் முடிவும் கொஞ்சம் நமக்கு மனசுக்கு சஞ்சலத்தை கொடுக்கறது காரணம் ஒன்பது கிரகத்தில் ஆறு கிரகம் நமக்கு சாதகமாக இல்லை மூணு கிரகம் கொஞ்சம் ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிறது குறிப்பாக சந்திரனுடைய சுழற்சி நல்லா இருக்கணும் அப்போ தான் தைரியம் கிடைக்கும் செவ்வாயுடைய சுழற்சி நன்னாக இருந்தால் தான் நமக்கு கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி ராகு பக்கபலமாக வேணும் அதுவும் நமக்கு ஜென்மத்தில் போய் உட்காந்துட்டு அவர் நம்ம ஒரு வழி இருக்கார் இருந்தாலும் எல்லா காரியங்களும் நமக்கு விட்டு போனாலும் கூட அது நமக்கு காரியங்கள் வீடு தேடி வரும் அது இந்த வாரம் கொஞ்சம் நம்ம பொறுத்து இருக்கணும் பொறுத்து இருந்தால்தான் நம்ம எந்த காரியத்தையும் நம்ம அதாவது ஜெயிக்க முடியும் நிதானமாக இருக்கிறச்ச காரியங்கள் நமக்கு சித்தியாகும் புதனுடைய சாரபலம் என்ன இல்லை அதே நேரத்தில் சனியுடைய சாரபலம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு அடி எடுத்து வச்சா கூட நம்ம நிதானிச்சு எடுத்து வைக்கணும் ஒருத்தட்ட பேசினா கூட நம்ம கவனமாக பேசணும் ஆற்றுல வந்து சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது கணவன் மனைவி குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு பண்ணிண்டானா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையே சூனியமாக போயிடும் கேள்விக்குறியாக போயிடும் ஆயினால் எதுலேயுமே நிதானமாக இருக்கக்கூடிய வாரம் இது புதனும் வியாழனும் எதுலேயுமே சற்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கோ அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதியை போய் பகவானை சேவிச்சுட்டு வாங்கோ குறிப்பாக சுவாமி மலைக்கு போயிட்டு வாங்க முருகபெருமானை சேவிச்சுட்டு வாங்கோ எல்லாமே பகவான் உங்களை சௌக்கியப்படுத்திடுவார் நூறு சதவீதத்துக்கு எழுபத்தி ஒரு சதவீதம் மட்டுமே உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் நான்கு ராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கமே சிகரம யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது நவமி தேதியில் பரணி நட்சத்திரத்தில் துவக்கமே இருக்கு நாலு நாளைக்கு ஒரு அற்புதமாக போயிட்டே இருக்கும் மூணு நாள் கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலும் கூட நல்ல தெளிவாக வாரம் போயிடும் நல்ல தெளி தெளிவாக அந்த மனநிலையை கொடுக்கக்கூடிய சந்திரனும் இருக்கா சந்திரனுடைய சுழற்சி நமக்கு எண்பத்தைந்து சதவீதம் இருக்குது செவ்வாயுடைய ஒரு பலமும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது ராகுவுடைய பலமும் இருக்குது குருவுடைய ஆதிக்க பலமும் நன்னா இருக்கிறது அப்போ வந்து அந்த கீர்த்தி ரொம்ப விசேஷமாக இருக்குது எப்போதுமே கீர்த்தி நமக்கு வேணும் சுப கீர்த்தி இருந்தால் தான் சுபமங்கள யோகம் நமக்கு கிடைக்கும் அந்த மங்களமாகவே இந்த வாரம் நல்லா துவக்கம் முதல் முடிவு வரையில் ரொம்ப நன்னா போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு எதிர்பாராத நன்மைகள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லானால் நமக்கு வெற்றி இப்படி எல்லா சிக்கல்களும் தீர்ந்து நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது இருந்தாலும் குழந்தைகள் வந்து கல்வியில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன முரண்பாடு இருந்தாலும் கூட தெரியாது காரணம் வந்து புதனுடைய வந்து சாரபலம் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் கொஞ்சம் காற்றால் சட்டுன்னு அவளை எழுப்பி விட்ருணும் அவள் இஷ்டத்துக்கு எழுந்திருக்க பண்ணக்கூடாது லீவு நாளில் தூங்குட்டம் மற்ற நாளில் குழந்தைகள் எல்லாம் நல்லா சௌக்கியப்படுத்தி அவளை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்போ குழந்தைகள் பின்னாடி பெற்றோருடைய கவனம் வேணும் இருந்தாலும் எல்லா வகையிலையும் நமக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது மொத்தத்தில் பார்த்தோம்னா பர்சன்டேஜ் நமக்கு இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் நான்கு ஓம் நமோ நாராயணா தனுசு ராசி அன்பர்களே இந்த வார துவக்கமே காரணி யோகத்தில் நவமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறது பரவாயில்ல அதாவது வந்து குருவுடைய ராசி தனுசு பரதி நட்சத்திரம் கொஞ்சம் பாதகமாக இருந்தாலும் கூட தோக்கம் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் ஏறுறவா இறங்குறவாள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும் மின்சார ரயிலில் போகிறவா எல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்குன்னா அலமோதிந்து மோதிண்டு உள்ளே நம்ம போகக்கூடாது நம்ம உடமையும் பத்திரமாக இருக்கணும் நம்மளோட உயிரும் பத்திரமா இருக்கணும் சில பேர் பார்த்தாக்கா அப்படியே கண்மண் தெரியாமல் வண்டியில் ஏறுவோம் அப்படியே பிடிச்சி தொங்கிகிட்டே போவோம் இதெல்லாம் கூடாது பகவான் இருக்கார் எப்போவுமே நம்ம லேட்டாக ஒரு காரியத்துக்கு போகிறச்சா அதை இறைவன் போய் முன்னாடி செய்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் நமக்கு மனசில் இருக்கிறச்சா அந்த காரியம் நமக்கு சித்தியாகிடும் அதுக்காக ரொம்ப லேட்டாகவும் போகப்படாது எல்லாமே நம்ம மனசை வந்து நம்ம தெல்ல தெளிவாக வச்சுக்கணும் தெல்ல தெளிவான வாரம் இது காரணம் சந்தனுடைய சுழற்சி சூரியனுடைய பலம் நன்னாக இருக்கிறதுனால சூரியனுடைய சுழற்சி எப்போவுமே நல்லா இருக்கணும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்போ நமக்கு உடல் உபாதைகள்லாம் குறைஞ்சி போயிடும் குறிப்பாக பெண்களுக்கு அந்த மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள்லாம் விலகி போயிடும் பெரியவர்கள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பாள் அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல்லாம் நல்லா விசேஷமாக இருக்கும் செவ்வாய் ராகு ரொம்ப விசேஷமாக இருக்கால எந்த ஒரு காரியமும் எடுத்த காரியங்கள் அத்தனையும் நமக்கு தெளிவாக முடியக்கூடிய வாரம் இது ராகு பகவான் லோபத்தில் இருந்தாலும் கேது பகவான் பஞ்சமத்தில் இருந்தாலும் வாரம் நல்லா சௌக்கியமாக நமக்கு போகிறது நூறு சதவீதத்துக்கு எண்பத்தி ஒன்பது சதவீதம் நமக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஏழு ஓம் நமோ நாராயணாய் பார்த்து உங்கள் மகர ராசி அன்பர்களே இந்த வாரம் துவக்கமே சாமர யோகத்துல ஆரம்பிச்சிருக்கிறது நவமி திதியில பரணி நட்சத்திரத்துல சௌக்கியம் இல்லையே ஒன்பது கிரகத்துல அஞ்சு கிரகம் மட்டும்தான் நமக்கு சாதகமாக இருக்குது எது அதி முக்கியமான கிரகமானாலும் நமக்கு சாதகமாகல குரு பகவானுடைய சுழற்சி நல்லா இல்லை சந்திரனுடைய சுழற்சி நல்லா இல்லை செவ்வாயுடைய சுழற்சி நல்லா இல்லை ராகுடைய பக்க பலம் நமக்கு பின்னடைவாக இருக்குது அப்போ எந்த ஒரு காரியமும் முரண்பாடாகவே நமக்கு போகிற மாதிரி மனசுக்கு தோணிகிட்டே இருக்கும் தைரியமாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் தெளிவாக பேசணும் திடமாக பேசணும் மற்றவா சொல்கிறத காதில் வாங்கின்ட்டு பேசுகிறச்ச நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் நமக்கு வந்து சேராது அப்போ நிதானமாக இருக்கக்கூடிய வாரது பெண்கள் குறிப்பாக பெண்கள் சந்திரனுடைய சுழற்சி சற்று தடுமாற்றமாக இருக்கிறதுனால நிதானமாக பேசி பழகணும் யாருக்கிட்டையும் வாயை கொடுத்து வம்பளை மாட்டிக்கப்படாது சில பேர் பார்த்தாக்கா கரிகா வாங்க போகிறச்சே சண்டை அடிச்சுட்டு வந்துருவா இதெல்லாம் இருக்கப்படாது நடந்து போகிறச்சே நிதானமாக நடந்து போகணும் வண்டி வாகனங்களில் ஏறுறச்சே இறங்குறச்சு நிதானமாக இருக்கணும் ஏன்னா சனியுடைய பலவி நமக்கு தெளிவாக இல்லை எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி செய்யக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஒன்று நூறு சதவீதத்துக்கு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது ஓம் நமோ நாராயணாய் கும்பராசி அன்பர்களே இந்த வார துவக்கம் துஞ்சமயோகத்தில் நவமி தேதியில் பரணி நட்சத்திரத்தில் கேது பக்க இருந்தாலும் கூட வாரம் அப்படியே நிதானமாகவே போயின்றே இருக்கும் எதுலேயுமே சற்று இடைஞ்சல்கள் இடையூறுகள் தன்னால் தேடி வரோம் இருந்தாலும் நம்ம மனசை வந்து பக்குவமாக வச்சுட்டு நாம் இருக்கணும் கோபம் வரக்கூடாது இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு தகாத உணவுகளையும் சாப்பிடப்படாது எல்லது எதுலேயுமே நம்ம ஒரு கண்ட்ரோலாக இருந்தோம்னா சரீரை நம்ம சொன்ன பேச்சு கேட்கும் கால் போன போக்கில் மனம் போகப்படாது மனம் போன போக்கில் புத்தி போகப்படாது புத்தி போன போக்கில் செயல்களை செய்யப்படாது எல்லாமே நமக்கு வந்து பாதகமாகி போயிடும் அப்போ அந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஞாயிறு நாளை திங்க நாளை மறுநாள் செவ்வாய் புதங்கலம் அவர்களும் எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது வெள்ளி சனி ஞாயிறு பகவானே உங்களுக்கு காரியங்களை செய்து கொடுப்பார் எதையுமே நாம் செய்கிறதா நினச்சின்னு இருக்கோம் எல்லாமே இறைவன் செய்கிறார் அதே நேரத்தில் நமக்கு பூர்வ புண்ணிய பக்கபலமாக இருக்கிறச்ச நமக்கு எல்லாமே சௌக்கியமாக இருக்கும் இந்த உலகத்தில் நாம் எதையுமே கொண்டு வரல எதையுமே கொண்டு போகலை நிதானமாக இருக்கிறச்ச இறைவனே நமக்கு கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்து தருவார் இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு ஐம்பத்தி இரண்டு சதவீதம் மட்டுமே நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் நான்கு ஓம் நமோ நாராயணாயன் மீனராசி அன்பர்களே இந்த வார துவக்கமே நிரூபண யோகத்தில் ஆரம்பிச்சிருக்கிறது நவமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் எல்லாமே சௌக்கியமாக நடக்கக்கூடிய வாரம் இது சௌக்கியம் சந்தோஷம் குதூகலம் மகிழ்ச்சி தெளிவு தன்னம்பிக்கை விடாமுயற்சி வைராக்கியம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடைக்கும் இந்த வாரம் காரணம் என்னென்னு கேட்டால் செவ்வாயுடைய சுழற்சி நல்லாயிருக்கு நிலம் வீடு மனை இதெல்லாம் விட்டு போன சொத்துக்கள்லாம் வந்து சேரக்கூடிய வாரம் இது சந்திரனுடைய சுழற்சி நல்லாயிருக்கு குறிப்பாக பெண்களுக்கு மனோ தைரியமும் மன வலிமையும் கிடைக்கும் சூரியனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால பெரியவர்கள்லாம் வயசானவாழ்லாம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழலாம் பார்த்தா சௌக்கியமாக எழுந்து உட்காருவா சில பேர் பார்த்தா அப்படி சோர்ந்து படுத்துருப்பா நல்ல தெல்ல தெளிவாக எழுந்து உட்காருவா இப்படி எல்லாமே சௌக்கியமாக இருக்கக்கூடிய வாரம் இது அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போய்ட்டு வருவா சில பேர் பாஸ்போர்ட்லாம் விண்ணப்பிச்சிருப்பா வீடு தேடி பாஸ்போர்ட் வந்துடும் உடனே வெளிநாடு ஓடிடுவா அதுக்கெல்லாம் ஏற்ற வாரம் இது குழந்த பாக்கியத்துக்கும் ஏற்ற வாரம் இது சந்தான பாக்கிய சந்தான பிராப்தி இந்த வாரம் அவசியம் பகவான் அனுகிரகம் பண்ணுவார் அதே நேரத்தில் வரன்லாம் ஆற்றுக்கு நன்னா தன்னால் தேடி வருவா பொண்ணாத்துக்கு புல்லாத்துக்காராக போவாள் பிள்ளை ஆத்துக்கு ஆற்றுக்கு பொண்ணாத்துக்காராக போவா இப்படி எல்லாமே கூடி மகிழக்கூடிய வாரம் இது நூறு சதவீதத்துக்கு தொண்ணூற்றி ஆறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் மூன்று இந்த வாரத்தில் நாமெல்லாம் என்ன செய்யணும் ஒரு சன்னதியை போய் சேவிக்கணும் பரணி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறதுனால சுவாமி மலை அருகாமையில் இருக்கக்கூடிய கும்பகோணம் தாலுக்கா சுவாமி மலை அருகாமையில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் சுக்கரனுடைய ஸ்தலத்துக்கு போய் பகவானை சேவிச்சிட்டு வர்றச்ச நமக்கு எல்லா காரியத்தையும் பகவான் செய்து முடிச்சிருவார் அப்படியே மலையில் நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானையும் சேவிச்சுட்டு வாங்கோ எல்லாமே நமக்கு சௌக்கியமாக இருக்கும் மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல விஷயங்களோடு நல்ல பல சிந்தனைகளோடு இந்த வார ராசி பலனில் மீண்டும் சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாய்